ஹே போக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நாம் போக்கிமான், அதாவது லெஜெண்டரி போக்கிமானை ஏன் நம்ம ஆஷ் பிடிப்பதில்ல. ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம ஆஷ் வந்து போக்கிமானே பிடிக்கிறது இல்லை, அது வேறு விஷயம். ரொம்பவே சொற்பமான அளவில் தானே நிறைய போக்கிமான்ஸ்லாம் பிடிப்பார். நமக்கே காண்டாக இருக்கும், டே ஆஷ் நீ தானே அந்த சீரீஸோட ஹீரோ, போக்கிமான் பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி. நேற்று வந்த பயம்லாம் ஒரு எபிசோடில் மூணு போக்கிமான், ஒரு லெஜெண்டரி போக்கிமான் அப்படின்னு பிடிச்சிட்டு போகிறான். நம்ம ஆஷ் வந்து ஒரு லெஜெண்டரி போக்கிமான் அவர்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் அது வந்து சாரசாரு இந்த மாதிரி கிரீனிஜா லுக்காரியோ அந்த மாதிரி ஒரு எனது யூனிக்கான போக்கிமான் வச்சுருப்பாரை தவிர்த்து ஒரு லெஜெண்டரி போக்கிமான் கூட அவர்கிட்ட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது ஏன் அவர் வந்து லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்கிறது இல்லை வச்சிருக்காரா, அதை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் பிடிச்சது, இந்த வீடியோ பிடிச்சது, இந்த டாபிக் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெஜெண்டரி போக்கிமானா என்ன, போக்கிமானா என்ன அப்படிங்கிறத தனித்தனியாக பார்த்துட்டு, நம்ம ஆஷியம் போக்கிமான லெஜெண்டரி போக்கிமானை பிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து, ஓகேங்களா. இது வந்து ரூமரோ இல்லாட்டி ஒரு அஃபிஷியல் பேஜ்லேருந்து கிடச்ச தகவலோ கிடையாது. நான் போக்கிமானை பார்த்த அளவுக்கு என்னுடைய கருத்தை தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும், இருக்கணும் கண்டிப்பாக. அது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, போக்கிமான்னா என்ன அப்படின்னு பார்க்கணும். போக்கிமான் அப்படிங்கிறது ஒரு உயிரினங்க. ஸோ இது வந்து ட்ரெயினர்ஸ், அதாவது மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து அவங்களுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்திக்குவாங்க. வெல் இதை வச்சு பேட்டிலும் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது போக்கிமான், சாதாரணமாக போக்கிமான். லெஜெண்டரி போக்கிமான் அப்படின்னா ஒரு இதை, ஏதாவது ஒரு ட்ரியோவை வந்து பாதுகாக்கக்கூடியது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நெருப்புக்குன்னு ஒரு போக்கிமான், அது வந்து ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான். போக்கிமான்லேயே அது வந்து ஒரு இதை பாதுகாக்கிற போக்கிமான், ஓகேங்களா. அது வந்து சாதாரண போக்கிமானோட அதுக்கு நிறைய எபிலிட்டி பவர்ஸ் அண்ட் நிறைய அந்த பவர்ஸ் எல்லாம் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து லெஜெண்டரி டைப் போக்கிமான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து மனுஷங்களோட, அதாவது சாதாரண போக்கிமான் மனுஷங்களோட ரொம்பவே ஒரு கடவுள் அளவுக்கு பார்க்கக்கூடிய ஒரு போக்கிமான். ஏன்னா ஒரு விஷயத்தை பாதுகாக்க பார்த்தீங்களா, ஸோ அதுதான் லெஜெண்டரி டைப் போக்கிமான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை அடைக்க தனியாக ஒரு போக்கி பால் கூட இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இதை அடைக்க முடியும். ஸோ இதுதான் லெஜெண்டரி டைப் போக்கிமான். இப்போ நம்ம ஆஷியன் லெஜெண்டரி டைப் போக்கிமான் வந்து பிடிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தலாம். நம்ம ஆஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எந்த சீரீஸ் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சீரீஸ்லேருந்து இப்போ ஜேர்னிஸ் லாஸ்ட்டு முடிஞ்சது பார்த்திங்களா, அல்டிமேட் ஜேர்னிஸ், இந்த எல்லா போக்கிமான் ஜேர்னிஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஷ் வந்து ஒரு போக்கிமானை வந்து டக்குன்னு பிடிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டார். சில எபிசோட தவிர்த்து அது வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதை வந்து முழுசாக ஆராய்ஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவர் வந்து இந்த மாதிரி பார்ப்பார தவிர்த்து. ஸோ அது அவருக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவர் வந்து எடுத்துப்பார். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு வந்து எபிசோடில் காட்டியிருக்காங்க. ஸோ அவருக்கே தெரியும் இது வந்து ஒரு லெஜெண்டரி டைப் போக்கிமான், ஒரு இதை பாதுகாக்க இருக்குது. ஸோ நம்ம இப்போ அதை வந்து பிடிக்க வேண்டாம் அப்படின்னு அவர் நினச்சிருக்கணும். ஸோ இதுதான் காரணங்க, வேறு ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம ஆஷ் தான் லெஜெண்டரி டைப் போக்கிமான வந்து தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனால் நீங்கள் நிறைய சீசன் நிறைய மூவிஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய லெஜெண்டரி டைப் போக்கிமானே நம்ம ஆஷை தேர்ந்தெடுத்திருக்கு, ஓகேங்களா. எடுத்துக்காத்தா சொல்லணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, ஒரு இதை நேர்மையாக பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆஷ் வந்து எதிர்பார்ப்பார், ஓகேங்களா. இந்த லெஜெண்டரி டைப் அவர் பிடிச்சாரு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு பாதுகாப்பு, அந்த இது வந்து நிலை குலையும் அப்படின்னு அவருக்கே தெரியும். ஸோ இதுதான் ஒரு கண்டினியூஷனாக கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க க்ரியேட்டிவிட்டிஸ். ஸோ இதை தான் நான் பார்க்குறேன். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த அனிமியில் வந்து ஆஷ் அப்படி தான் காட்டியிருக்காங்க. ஸோ லெஜெண்டரி டைப் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் ஒன்றும் ஒரு குறைஞ்ச ட்ரெயினர் கிடையாது, ஓகேங்களா. இதுதான் என்னுடைய கருத்து, கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு கருத்து இருக்கும், அதை கிழக்கம் பண்ணுங்கள்.